பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை சுமார் 5 மணிக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சசிகலா. அவருடன் இளவரசியும் சரணடைந்தார். நீதிபதியிடம் வீட்டு சாப்பாடு வேண்டும், ஏசி அறை வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சசிகலாவுக்கு அந்த வசதியை மறுத்து உத்தரவிட்டார் நீதிபதி. அது மட்டுமில்லாமல் சிறையில் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிறை நிர்வாகம் வரையறுத்துள்ளது. பரப்பன அக்ரஹா சிறை விதிமுறைப்படி காலை 6:30 மணிக்கு டிஃபன் வழங்கப்படும், காலை 11:30 மணிக்கு மதிய சாப்பாடு வழங்கப்படும், மாலை 4 மணிக்கு டீ அல்லது காஃபி வழங்கப்படும், மாலை 6:30 மணிக்கு இரவு சாப்பாடு வழங்கப்படும். தாமதமாக வந்தால் சாப்பாடு கிடைக்காது. தேவையெனில் சாப்பாட்டை வாங்கி வைத்துக் கொண்டு தாமதமாக சாப்பிடலாம். சிறப்பு சலுகை கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவிக்காக சிறைக்குள் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட மாட்டாது. தலையணை, படுக்கை விரிப்பு, போர்வை ஆகியவையும் பிற கைதிகள் போலவே இவர்களுக்கும் வழங்கப்படும். கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து கோர்ட் சசிகலாவுக்கு சிறப்பு சலுகை அளித்து உத்தரவிட்டால் மட்டுமே சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும். 3 வகை வேலைகள் பெண்கள் செய்யக்கூடிய வகையில் ஊதுபத்தி உருட்டுவது உட்பட 3 வகை வேலைகள் மாறி மாறி சசிகலாவுக்கு மற்றும் இளவரசிக்கு ஒதுக்கப்படும். இதற்கான தினசரி கூலி 50 ரூபாய் ஆகும். முன்பு இக்கூலி 35 ரூபாய் என்ற நிலையில் இருந்தது. சமீபத்தில் அது 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. வாரத்திற்கு ஒரு நாள் வீக் ஆஃப் கொடுக்கப்படும். பணம் கிடையாது. சசிகலா உள்ளிட்டோர் சிறைக்குள் செய்யும் வேலைக்காக மாதந்தோறும் பணம் தரப்படாது, பதிலாக கூப்பன் கொடுப்பார்கள். அதை வைத்து சிறைக்குள் உள்ள கடையில் பேஸ்ட், பிரஷ் உள்ளிட்ட பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ள முடியும். சிறை தண்டனை காலம் முடிவடைந்த பிறகு செய்த வேலைக்கு கூலி கொடுக்கப்படும். இவ்வாறு பெங்களூர் சிறை வட்டாரம் தெரிவித்துள்ளது.